புதுச்சேரி மற்றும் சென்னையில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி மையம் நடத்தி வருபவர் அரவிந்த். இவர் கடல் வளத்தை பாதுகாக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த 16 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார். ஆழ்கடலில் திருமணம் நடத்துவது, சைக்கிள் ஓட்டுவது, உடற்பயிற்சி, யோகா, கிரிக்கெட் விளையாட்டு, தேசிய கொடி பறக்கவிட்டது என கடலுக்குள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் நிஷாந்த் என்பவர் தனது முதல் திருமண நாள் மற்றும் காதலர் தினத்தை புதுச்சேரி கடலுக்குள் அடியில் கொண்டாடி மகிழ்ந்தார். அந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டான்பர்சன் ஒரு பகுதி உக்ரைனின் கட்டுப்பாட்டிலும், மற்றொரு பகுதி ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது. இந்நிலையில் டான்பர்ஸ் மாகாணத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டைஸ்டெனியா லுகன்கஸ்கா என்ற நகரில் உள்ள ஒரு கிராமத்தில் திடீரென குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலுக்கு உள்ளான மழலையர் பள்ளியில் பணியாற்றி வந்த 2 ஆசிரியர்கள் காயமடைந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் நிகழ்த்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஏர்பஸ் நிறுவனம் தங்களது பங்கீட்டாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஈவுத்தொகை வழங்கும் பணி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர்பஸ் நிறுவனம் கடும் நஷ்டத்தை சந்தித்தது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக பங்கீட்டாளர்களுக்கு ஈவுத்தொகை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் ஏர்பஸ் நிறுவனத்திற்கு மீண்டும் லாபம் கிடைத்து வருகிறது. இதனால் இந்த ஆண்டு முதல் பங்கீட்டாளர்களுக்கு ஈவுத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.